பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு மூணு விதமான துக்கங்கள் இருக்கு. அதில் முதல் துக்கம் வந்து ஆன்மீகமான துக்கம், ரெண்டாவது வந்து ஆதி பௌதிக துக்கம், மூணாவது ஆதி தெய்வீக துக்கம். ஆன்மீக துக்கம் வந்து நமக்கு 90% இருக்கு. அது யார் மூலமாக வருதுன்னா அது நம்ம மூலமாக, நம்ம மனசு மூலமாக வருது. ஆதி பௌதீக துக்கம் வந்து 9% இருக்கு, அது வந்து இன்னொருத்தர் மூலமாக நமக்கு நடக்கிறது. ஆதி தெய்வீக துக்கம் அது வந்து 1% இருக்கு, அது நேச்சுரல் இயற்கை மூலமாக வந்து அது நடக்குது. நம்ம முதல்ல வந்து ஆன்மீக துக்கத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம தாபத்ரயம்னு கூட சொல்லுவோம். தாபத்ரயம்ன்றது வந்து தாபா பிளஸ் த்ரயம். தாபா அண்ணா துக்கம், த்ரயம் அண்ணா மூணு, மூணு துக்கங்கள். ஆன்மீக துக்கத்தை வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். நம்ம மனசு மூலமாக ஆன்மீக துக்கம் வருது. எதுக்கு வருது? நம்ம தேவையில்லாத யோசிக்கிறதுனால இந்த ஆன்மீக துக்கம் வந்து நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கும். தேவையில்லாமல் பசங்கள் பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அவங்க சரியாக படிக்கிறாங்களா, சரியாக படிக்கலையா, ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா இல்லையா அன்றா துக்கத்திலோ இருப்போம். யோசிச்சுட்டே இருக்கிறதுனால்தான் அது வந்து நமக்கு துக்கம் வந்து சேருது. அது நம்ம சாயங்காலம் வரைக்கும், பசங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம அதை யோசிச்சுட்டே தான் இருப்போம். யார் கூட விளையாடுறாங்க, அங்கே விளையாடும் போது கீழே விழுந்துடுவாங்களா அன்ற பயத்துடனே வாழ்ந்து கொண்டே இருப்போம். இப்போ நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்காரர் இருப்பார், அவர் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பின உடனே வந்து சரியாக வந்து நீங்கள் கிளம்புங்க, சரியாக பார்த்து ஓட்டுங்க அன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். அவங்க கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்க வேலை செஞ்சு கொண்டே இருப்பார். ஆனால் நம்ம வந்து அதை யோசிச்சுட்டே இருப்போம். எதுக்குன்னா தேவையில்லாமல் நம்ம யோசிக்கிறதுனால நமக்கு இந்த ஆன்மீகமான துக்கம் வருது. அதே வந்து நம்ம ஏதாவது வேலை செஞ்சு கொண்டே இருப்போம்னா நமக்கு யோசிக்க மாட்டோம். முழு நாளும் நம்ம ஏதாவது ஒரு வேலையிலோ, ஏதாவது ஒரு சாதனையோ, தியான சாதனையோ இல்லை சங்கீதமோ பெயிண்டிங்கோ நாட்டியமோ ஏதோ ஒன்று நம்ம செஞ்சு கொண்டே இருந்தால் நமக்கு அந்த ஆன்மீக துக்கம்ன்றது நம்ம கிட்ட வராது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட இது வேண்டணும் அது வேண்டணும் நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். யார் எப்படி பேசுகிறாங்க, அவங்கெல்லாம் என்ன வேண்டிக்கொண்டே இருக்காங்க, எத்தனை பிரதட்சிணம் நம்ம செய்யணும், இந்த யோசனை. கஷ்டங்கள் ஏதாவது வந்தால் இந்த மாதிரி யோசனை. கடவுள்கிட்ட போய் கடவுள்கிட்டயும் நம்ம கேட்குறோம், என்னை வந்து கஷ்டங்கள் வந்து தீர்த்து விடுங்க, எனக்கு கஷ்டங்கள் வந்து வந்து கொண்டே இருக்குது, இது நான் என்ன செய்யணும். யார் யோசிக்கிறாங்க? நம்ம தான் யோசிக்கிறோம். நம்ம யோசிக்கிறதுனால இந்த கஷ்டங்கள் வந்து நமக்கு வருது. ஆனால் ஆன்மீக துக்கம்ன்றது எப்படியெல்லாம் வருது பாருங்கள். இப்போது கடவுள்கிட்ட போகும்போது அங்கே ஐயர்கிட்ட பேசுவோம். ஐயர் வந்து சொல்லுவாங்க, ஒரு 108 பிரதட்சிணை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ 108 பிரதட்சிணை பண்ணும்போது கூட ஐயோயோ எனக்கு வந்து இந்த பிரச்சனைகள் நிறைய வந்து கொண்டே இருக்கே, இது நம்ம 108 பிரதட்சிணை பண்ணால் நமக்கு போகுமான்ற யோசனையுடைய நம்ம வந்து அந்த பிரதட்சிணை நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 11 நாள் பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த ஐயர்கிட்ட போவோம். என் ப்ராப்ளம் வந்து சால்வே ஆகலை, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னொன்று ஏதாவது சொல்லுவார். திருப்பி நம்ம அதை செய்வோம், அது கூட நமக்கு பலன் அடையாது. திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோயோ இது கூட நமக்கு பலன் அடையலையே, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி திரும்பி யோசிக்கிறோம். பாருங்கள் யோசனான்றது எந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம்ன்ற. சரி, யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ஜோதிஷர்கிட்ட போயிட்டு ஆஸ்ட்ராலஜி பாருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஆஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டு நம்ம அந்த நம்ம பிரச்சனைகள் சொன்னால் அவர் சொல்லுவார் ஏதாவது பரிகாரம் சொல்லுவார். அந்த பரிகாரம் நம்ம நாள் சரியாக பண்ண முடியுமா, நம்ம என்ன செய்யணுமா, அந்த பரிகாரம் பண்ணால் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா, இதே மாதிரி யோசனைகள்ன்றது போய்கிட்டே தான் இருக்கும். அந்த போக போக என்ன ஆகும்னா ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுவாங்க. இது யார் மூலமாக நடக்கிறது? நம்ம மூலமாக தான் நடக்கிறது. நம்மன்னா யார்? நம்ம மனசு மூலமாக நமக்கு நடக்கிறது. யோசனை 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 செஞ்சு கொண்டே இருந்தால் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிப்ரெஷன் ஸ்டேஜு கூட நம்மளால் போக முடியும். இதெல்லாம் எது மூலமாக நடக்கிறது? நம்ம அரிஷட்வர்க்கங்கள்லாம் நம்ம சொல்கிறோம், மத மோக லோப மதமாச்சரியங்கள்னு சொல்லிட்டு. சரி, எதுக்கு காமா? முதல்ல வந்து காமம்னாலே கோரிக்கை. ஏதாவது நமக்கு ஒரு கோரிக்கை இருக்கும், அந்த கோரிக்கையை வந்து எப்படியாவது நம்ம தீர்த்துக்கணும் அன்ற சங்கல்பத்தோடு நம்ம அந்த வேலை செஞ்சு கொண்டே இருப்போம். ஆனால் அந்த கோரிக்கை வந்து தீரவே தீராது. அப்புறமா வந்து கோபம் வந்துடும். எதுக்கு கோபம் வருது?
அந்த கோரிக்கை வந்து நமக்கு தீரலை, அதனால் வந்து நமக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே என்ன ஆகும், எல்லார் மேலேயும் கோபம் காட்டுவோம், பசங்கள் மேலேயும் கோபம் காட்டுவோம், புருஷன் மேலேயும் கோபம் காட்டுவோம், வேலைக்காரி மேலே கூட நம்ம கோபம் காட்டுவோம். அந்த அளவுக்கு அந்த அரிஷத்வங்களில் கோபம்ன்றது காமம் வந்து கோபமாக மாறுகிறது. நம்ம அது ஒரு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எந்த கோரிக்கை சரியானது, இந்த கோரிக்கை சரியா இல்லையா, இல்லை வேறே கோரிக்கை ஏதாவது நம்ம வந்து போகணுமா, அதனால் கோரிக்கை வந்த உடனே இது சரியானதா இல்லையா அன்றது நம்ம யோசிக்கணும். அந்த யோசிக்கும் பொழுது ஓகே இது நமக்கு தேவையில்லை, எதுக்கு நம்ம இந்த கோரிக்கை பற்றி நம்ம வந்து சும்மா யோசிச்சுட்டே இருக்கிறோம்னு சொல்லி அதுக்கு மீறி நம்ம முன்னாடி போகணும். அது மேலே விழிப்புணர்வு வேணும். அதனால தான் கோரிக்கை இருந்தால் அது மேலே விழிப்புணர்வு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கோரிக்கை வந்து நம்ம ஜெயிச்சு நம்ம முன்னாடி போக முடியும். அதே மாதிரி நமக்குள்ள குரோதம்ன்றது இருக்கும். அந்த குரோதம் வந்து சொல்லவே முடியாது. எல்லாரும் யாருன்னு பார்த்தாலும் கோபம் வந்துடுது. எதுக்கு இப்படியெல்லாம் இவங்க செய்கிறாங்க, என் பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரோதம் கூட வந்து மோகமாக மாறிடும். இந்த மோகம் என்ன, இது எனக்கு கடிச்சு எனக்கு கண்டிப்பாக எனக்கு இது வேணும் என்ற மோகத்தில் நம்ம இருப்போம். இந்த மோகம்ன்றது சொல்லவே முடியாத அளவுக்கு மனிதன் வந்து கீழ் நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த அரிஷத்வர்க்கங்களை வந்து நம்ம மீறி வரணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரு கோரிக்கை இருக்கு பாருங்க, கோரிக்கை மூலமாக இது எல்லாமே நமக்கு நடக்கிறது. அரிஷத்வர்க்கங்கள் ஒரு கோரிக்கையில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு அம்மா இருந்தாங்க. அம்மா வந்து பசங்கள்லாம் வந்து வெளியூரில் இருப்பாங்க. அந்த பையன் வந்து கூப்பிட்றான், அம்மா நீ வந்துடுமா என் கூடான்னு. சரி கொஞ்ச நாள் கழித்து சரி நமக்கு வாய்ஸ் ஆகுது நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அம்மா வந்து பையன் வீட்டுக்கு போகிறாங்க. பையன் வீட்டில் வந்து பேத்தி இருப்பாங்க. பேத்தியை பார்த்த உடனே வந்து அவங்களுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கும். அந்த பேத்தி கூட பேசிகிட்டே விளையாடிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் வந்து பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பார்க் கூட்டிகிட்டு போனால் அங்கே ஊஞ்சல் வந்து விளையாடுறாங்க. பேத்தி வந்து ஊஞ்சல் விளையாடிட்டே இருக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக அந்த பாட்டி வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த இறங்கினப்புறம் வந்து என்ன செய்வாங்க, அந்த ஊஞ்சலை டச் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டே இருப்பாங்க. நாலஞ்சு நாள் வந்து இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அந்த பேத்தி வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து அந்த பேத்தி கேட்பாங்க, எதுக்கு பாட்டி நீ வந்து நான் கீழே இறங்கினப்புறம் கூட அந்த ஊஞ்சல் வந்து நீ டச் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டே இருக்கிறேன்னு. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு வந்து சின்ன வயசில் ஊஞ்சல் விளையாடணும்னு சொல்லி ரொம்ப கோரிக்கையாக இருந்தது, நீ விளையாடும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லுவாங்க, அப்பா அப்பா பாட்டிக்கு வந்து ஊஞ்சலன்னா ரொம்ப பிடிக்குது, அது இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்க்குக்கு வரும்போது செய்கிறாங்க, எனக்கு ஏதாவது வந்து பாட்டிக்கு வந்து நீங்கள் ஒரு ஊஞ்சல் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு பெரிய ஊஞ்சல் வாங்கி அவர் வீட்டில் வைக்கிறார். அந்த பாட்டியோட சந்தோஷம் பார்த்து அந்த பேத்தி வந்து ரொம்ப சந்தோஷம் அடையுது. பாட்டிக்கு வந்து அந்த கோரிக்கைன்றது வந்து தீந்து விட்டது அன்றது. அதே கோரிக்கை வந்து தீரலைன்னு வச்சுக்கோங்க, அது என்ன மாறும், அந்த கோரிக்கை வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் சேர்ந்துடும், அது கண்டினியூ ஆகும். நம்ம இறந்து போனால் கூட அந்த கோரிக்கை வந்து அப்படியே இருக்கும், அந்த சந்தோஷம்ன்றது கிடைக்காமல் போகும், கிடைக்கவே கிடைக்காது அந்த சந்தோஷம்ன்றது. அதனால் கோரிக்கை நமக்கு வந்து பலன் அடைஞ்சாலும் நம்ம வந்து சந்தோஷம் அடையணும், அந்த கோரிக்கை நமக்கு வந்து நிறைவேறலைன்னா கூட நம்ம அது தாண்டி போகணும்ன்றது நம்ம கோரிக்கை மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம அரிஷத்வர்க்கங்களை நம்ம ஜெயிச்சோம்னா ஆனந்தமாக நம்மளால் வாழ முடியும். அரிஷத்வர்க்கங்களை எப்படி ஜெயிக்கணும்னா நம்ம தியானம் செஞ்சு நம்ம அந்த ஞானத்தை பெறும்போது நம்ம வந்து அந்த அரிஷத்வர்க்கங்களை நம்ம ஜெயிக்கலாம். இதில் வந்து அந்த தெய்வத்வம்ன்றது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு மகாத்மாவாக கூட மாற முடியும். பாருங்க, ஆன்மீக தாபம் ஆன்மீக துக்கம்ன்றது மனிதன் வந்து எந்த அளவுக்கு கீழ் நோக்கி கொண்டு போகிறது, எந்த அளவுக்கு மேல் நோக்கி கொண்டு போகிறது என்றது நம்ம ஆன்மீக தாபத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ ஆதி பௌத்திக தாபம், ஆதி பௌத்திக தாபம்னா என்ன, அது இன்னொருத்தர் மூலமாக வருது. யாராவது நம்மளை அடித்தாலும் அது வந்து நம்ம உள்வாங்கிட்டு நம்ம அதை சஃபர் பண்ணிகிட்டே இருப்போம். தேவை இல்லாமல் வந்து அவர் அடித்தார், நான் நல்லதே தான் நான் செஞ்சுருக்கேன், எதுக்கு அவர் அடித்தார், ஒரு டைம் தான் அவர் அடிப்பார், ஆனால் அது வருஷக்கணக்கிலோ நம்ம மனசுக்குள்ளே
அப்படியே உள்ளேயே இருக்கும், மனசுக்குள்ளேயே இருக்கும், அது வெளியிலேயே வராது. எதுக்கு அடிச்சிருக்காரு, எதுக்கு அடிச்சிருக்கா, எப்போ பார்த்தாலும் அவங்க மேலே கோபம் வந்தவொடனே அவர் அடிச்சிருக்காரு, என்னை அடிச்சிட்டிங்களே நீங்கள் அன்னைக்கு, நான் எதுவுமே செய்யலையே அன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். பாருங்கள், வருஷ கணக்கில் அந்த சப்கான்ஷியஸில் மைண்டில் போய் உட்காந்துடும். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், நம்ம வந்து ரோடில் நடந்து போய்கிட்டே தான் இருப்போம். ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது யாராவது வந்து காரோ ஆட்டோவோ சைக்கிள் காரனோ நம்ம வந்து இடிச்சிடுவாங்க, நமக்கு ஏதாவது அடிபட்டும். நான் எதுவுமே செய்யலை, நான் நடந்துகிட்டே இருக்கேன், ஆனால் அடிபட்டுடுச்சு எனக்கு. அடிபட்டு என்ன ஆகுது, திருப்பி வந்து அவனை திட்டிகிட்டே தான் நம்ம இருப்போம். நான் எதுவும் செய்யலை, அவன் வந்து என்னை வந்து இடிச்சிட்டு போயிட்டான் அனு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவோம். எல்லாருக்கிட்டேயும் சொல்லும் போது என்ன ஆகுது, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்ஸ்குள்ளே போய் உட்காந்துடுது. நர்வஸ் சிஸ்டமில் சேஞ்சஸ் வருது, மைண்டில் சேஞ்ச் வருது, நம்ம உறுப்புகளில் கூட நம்ம சேஞ்சஸ் வருது. ஆதி கடைசியில் வந்து ஆதி பௌதிக தாபத்தில் ஏதாவது விலங்குகள் வந்து நமக்கு நாய் என்ற கடிக்கிறது அந்த மாதிரி கூட நமக்கு நடக்கிறது, அது வந்து ஆதி பௌதிக தாபம். ஆதி தெய்வீக தாபத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஆதி தெய்வீக தாபத்தில் என்ன நடக்கிறது, ஃப்ளட்ஸ் வர்றது, அப்புறமா வந்து சுனாமி வர்றது, பூகம்பங்கள் வருது, இது இயற்கையாக வர்றது, ஒரே ஒரு பர்சன்ட் தான் நடக்குது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஐயோ பூகம்பம் வந்துடுச்சு, 10,000 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த டிவி பார்த்துட்டு அந்த பேப்பர் பார்த்துட்டு நம்ம அது உள் வாங்கிடுறோம். உள் வாங்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது, நமக்கு நம்மளே வந்து ஹார்ம் பண்ணிகிட்டே தான் நம்ம இருக்கிறோம். எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஹார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நடக்கிறது என்னமோ அங்கே நடக்கிறது, நம்ம நினைக்கிறதுனால அது ஏதாவது ஸ்டாப் ஆகுதா, பூகம்பம் ஆகட்டும், சுனாமி ஆகட்டும், ஃப்ளட்ஸ் ஆகட்டும், ஸ்டாப் ஆகுதா, ஸ்டாப் ஆகலையே. நம்ம ஏதாவது அது நடந்தால் நம்ம பார்த்துட்டு ஓ இந்த மாதிரி நடந்திருக்கு, அவ்வளோதான், அது ஒரு விட்னஸாக ஒரு சாட்சியாக நம்ம பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது செய்யும் பொழுது நம்ம ஆன்மீக தாபத்திலோ இருந்து, ஆன்மீக துக்கத்திலோ இருந்து, ஆதி பௌத்திக துக்கத்திலோ இருந்து, ஆதி தெய்வீக துக்கத்திலோ இருந்து வெளி வரத்துக்கு நம்ம தியானம்ன்றது நம்ம செஞ்சோம்னா, இந்த முதல்ல இருக்கிற ஆன்மீக துக்கத்திலோ இருந்து நம்ம வெளியில் வந்தாலே நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வெற்றி அடையலாம். மீதி ரெண்டு துக்கங்கள், ஆதி பௌத்திக துக்கம், ஆதி தெய்வீக துக்கம், இந்த ரெண்டுலோ இருந்து நம்ம சீக்கிரமாக வெளியில் வரலாம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஆன்மீக துக்கத்திலிருந்து எப்படி வெளியில் வரணும்னா, இதுக்கு ஒரே ஒரு வழி, தியான வழி மட்டும்தான். தியானம் செய்ய 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 நம்ம ஆன்மீக துக்கம்ன்றது உள் வாங்கி கொண்டே இருப்போம் இல்லையா, அது சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குமோ. அப்போ தியானம் பண்ணும்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறதெல்லாம் வெளியில் வரும்போது, அந்த கிளென்ஸ் ஆகும்போது அது நமக்கு அந்த ஆன்மீக துக்கத்திலிருந்து வெளியில் வரலாம். அது சாதனான்றது, தியான சாதனான்றது முழுசாக நம்மளை நம்பி, தியான சாதனையை நம்பி, தியானத்தை நம்பி நம்ம அந்த தியானம் செய்யும் பொழுது நம்ம அந்த ஆன்மீக துக்கத்திலோ இருந்து மட்டுமே, நண்பர்களே, மூணு துக்கத்திலோ இருந்து நம்ம சுலபமாக சீக்கிரமாக வெளியில் வரத்துக்கு தியானம்ன்றது உதவும். இதுதான் ஆன்மீக துக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம், மூணு துக்கங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.